Hi my dear friends and families, welcome back to our channel Steagle Division. Channel subscribe and subscribe panikonga. Innikku paint bottle craft video paakka porom. Adukku vandha oru powder dabba eduthu sheet open pannittu andha mala ikkura plastic sheet eduthu holes pottukonga. Next indha maari oru paint dabba eduthu adu nalla wash pannikonga clean ah. Ippa paarenga na vandha wash pannitena. Next vandha oru cardboard piece eduthu oru kutti rectangle shape ku அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாட்டில்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கில்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 13-14 பீசஸ் தேவைப்படும், பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஆப்ஷனல். நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டுக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேனா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஒட்டிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் டப்பா தான் எடுக்கிறேன்னு அவசியம் இல்லை. வந்து டூத் பீக் பாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காது, அதனால நான் வந்து இதை எடுத்துருக்கேன். ஓகேவா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சர்க்கிள்ஸையும் இப்போ நான் வந்து ஒட்டிட்டேனா. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த பாட்டில். இது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் அந்த கண்ணாடி பாட்டில் இருக்குது தெரியுமா, பெயிண்ட் பாட்டில், அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்ளன் த்ரெட் சுட்டு போகிறோம். நான் வந்து ஒரு ரெட் கலர் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே அந்த பாட்டிலுக்கு மேலே வச்சு அப்படியே சுற்றிக்கோங்க. இப்போ நான் சுற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து 5 பீசஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேனா. நெக்ஸ்ட் அப்படியே அதை ரோல் பண்ணி லாஸ்ட்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றிட்டீங்கன்னா ஒரு குட்டி பூ மாதிரி க்ரீன் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பூ ஒரு பாட்டிலுக்குள்ளே இந்த ரெண்டத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நடுவில் வந்து அந்த லைட் க்ரீனை ஒட்டிட்டுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு லேஸு நடுவில் ஒட்டிட்டேன், அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட பாட்டில் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்பு இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை, அதனால நான் வந்து அதில் ஒரு குட்டி லேஸ் நான் வந்து ஒட்டிக்கிறேன். லேஸ் ஒட்டி அதை அதோடய டாப்பில் வந்து வச்சிடலாம். அப்புறம் வந்து அந்த பாட்டிலுக்கு கீழ்ப்பக்கம் வாய் கீழே இருக்குது தெரியுமா, அதில் வந்து ஒரு லேஸ் நான் வந்து ஒட்டுறேன். லேஸ் வந்து ஹார்ட்லு போட்டு ஒட்டிக்கிறேன், ஏன்னா வேறு எதுவும் ஒட்டாது. அதனால தான் இப்போ வந்து நான் லேஸை வந்து மேலே ஒட்டியிருக்கணும், அதே மாதிரி கீழேயும் நம்ம வந்து ஒட்டணும் பாட்டம்லையும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல தான் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் ரெண்டு பக்கமும் ஒட்டியிருக்கேன், ரெண்டு சைடும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கேப் எடுத்துகிட்டு ஹார்ட்லு போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம பாட்டிலில், அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சுக்கிற குட்டி குட்டி பிளான்ட்ஸ் மாதிரி, மினி பிளான்ட் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஒரு கார்போர்டுக்கு மேலேயும் வந்து ஒட்டிக்கோங்க. கார்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிற மாதிரி கார்போர்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அந்த பாட்டில் வெயிட் அதை வந்து தாங்கணும். அந்த மாதிரி கார்போர்டு எடுத்துகிட்டு அது மேலே இதை ஒட்டுங்க. ஓகேவா, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா வந்து வளையும் அந்த கார்போர்ட். ஸோ வந்து கார்போர்ட் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டேன். சூப்பரான நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி. இது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாதிராதிங்க. ரியலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு திங்ஸை மட்டுமே வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேஸ்ட்டு பெயிண்ட் பாட்டில், வேஸ்ட் பவுடர் பாட்டில், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருந்து அப்படியே பிடிச்சிருந்தா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.